ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜீரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். என்னங்க? என்னமா வெளியே கிளம்பிட்டீங்களா? கட்சி மீட்டிங் நடக்குது, போனால் 200 ரூபா கிடைக்கும். நம்ம வீட்டில் மதியான சாப்பாட்டு செலவுக்காகும், அதான் போகிறேன். பையனை பார்க்க போகணும்னு சொன்னேனே. பையனை பார்க்க போனால் 500 ரூபா செலவாகும், அதான் பார்க்குறேன். பையனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இந்த மாதமும் அப்படித்தானுங்களா? மா கிளம்பி இரு, நான் போயிட்டு காசோட வந்துடுறேன். ஆ எவ்வளோ நாளாச்சு என் பையனை பார்த்து, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரகு, உன்னை பார்க்க நான் கிளம்பி வரேன்டா. கஷ்டப்பட்டு கடன் உடனே வாங்கி பள்ளிக்கூடத்துல காலேஜில் சேர்த்துட்டேன் தம்பி. நல்லா படிச்சு கஷ்டத்தையெல்லாம் நீதாயா தீர்த்து வைக்கணும். ரொம்ப கஷ்டப்படுறையா? நல்லா படிச்சு நல்லா பேர் வாங்கணும், பெரிய பெரிய உத்தியோகத்துக்கெல்லாம் போகணும் தம்பி. நல்லா படியா தம்பி? தம்பி குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறோம், குடும்ப கஷ்டத்துக்காக வச்சோம், நல்லா படியா. நாம வர்றத பையன்கிட்ட சொல்லிட்டீங்களா? திடீர்னு போய் நின்று அவன் சந்தோஷப்படுவான்ல? சந்தோஷத்தை பாரு, வாங்க போலா. எவ்வளோ பெரிய காலேஜ், தோட்டத்துக்கு இவ்வளோ பெரிய இடம். இதில் நாம தான் படிக்க முடியல, நம்ம பிள்ளை அது படிக்கிறானே. என்ன பையனை பார்க்கல? இரு, யாராவது பசங்க வருவாங்க கேப்போம். தோ வர்றாங்க, வாப்பா. தம்பி, நான் ரகுவோட அப்பா. சரி, ஊர்ல இருந்து வந்திருக்கேன், அவனை பார்க்கணும். அவன் மேல இருக்கான், நான் போயிட்டு கீழே வர சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. சாப்பிட்டீங்களாப்பா? சாப்பிட்டாச்சுப்பா. சின்ன வேலை இருக்குது, வந்துடுறேன். சரிப்பா, பையன் வந்துருவான் இரு. வா போலாம். என்னங்க பையனை பார்க்கவே இல்ல? சொல்றேம்மா. என்னாச்சு? நாளைக்கு ஏதோ எக்ஸாம்ன்றாங்களே, எப்போ படிக்கிறது? படித்து மட்டும் என்னத்தர கிளிக்கு போகிறோம் நம்ம? இந்த டிகிரியை விட்டால் வேறு டிகிரி பார்த்துக்கலாம். அதான் நம்ம வீட்டிலேருந்து காசு அனுப்பிச்சு விட்றாங்கல்ல, என்ன கணக்காக கேட்க போகிறாங்க? ஜாலியாக இருக்கலாம். என்ன இப்போ? அதுவும் சரிதான் மச்சான், எனக்கு ஒரு பஃப் கூட. இந்த பிடி, என்ஜாய் மச்சான், என்ஜாய். டே ரகு, அப்பா அம்மா வந்துரு.
அப்பா அம்மா கிளம்பிட்டாங்க. ஏன்டா இருக்குல்ல? இப்ப வேணாம், டைம் வரும்போது சொல்றேன். ரகு ஒரு நிமிஷம் வா. ஆ சொல்றா. டே எல்லாரும் வாங்கடா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேத்தே அப்பா வந்தாரு தெரியுமா? அப்பா அம்மாவா? எப்போ? பார்க்கவே இல்லை. என்ன அப்ப நீ கேக்குற நிலைமை இல்ல. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? பய சின்ன பிள்ளையா இருக்கையிலே தோல்ல தூக்கி வச்சிருந்தேன். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? நம்ம பார்க்காத உயரத்தை, பார்க்காத உயரத்தை பார்க்கணும்னு. நம்ம செல்ல குட்டிய அந்த பையன் சொன்னதை கவனிச்சியா? நம்ம பையன் மேல இருக்கான்னு. அவன் நம்ம குடும்ப கஷ்டத்துக்காகவும் ஹாஸ்டல் மேல இருந்தாலும் சரி, காரணத்தை கொண்டும் படியிறங்கி நம்ம கீழே வந்துடக்கூடாது. எப்பவுமே மேலதான் இருக்கணும். உலகம் பார்த்து சந்தோஷப்படணும். கஷ்டம் ஹாஸ்டல்ல அவனுக்கு தெரியக்கூடாது. அவன் சந்தோஷமா நல்லா இருக்கட்டும். வா, அப்புறமா பாத்துக்கலாம். நாம போலாம். ஆமாண்டா ரகு, நீ தப்பாம எதுக்கு போனாங்க? நீ இவன் தான் வந்து என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான். அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாரான்டா. அப்பா அங்க நான் சிரிச்சு முகத்தோட பார்த்தேன். இங்க வந்தா நீ விழுந்து கிடந்த. அதோட வந்து உன்ன அப்பா பார்த்துருந்தா என்ன இருக்கும் நினைச்சு பாரு. டே, இதை நான் உனக்குன்னு சொல்ல, எல்லாத்துக்கும் தான் சொல்றேன். இந்த தம்மு தண்ணி இதெல்லாம் அடி இதெல்லாம் என்னோட விட்டுரு. டே, நான் உன்ன வற்புறுத்துறேன்னு நினைக்காத. நான் ஜஸ்ட் ஒரு ரெக்வஸ்டா தான் கேட்கறேன். அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்க, புரிஞ்சுக்கோ. இதை நான் ஒரு ஃப்ரெண்டாக தான் சொல்கிறேன். இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க எல்லாம் தாண்டா. இந்த தம்மு தண்ணி இதெல்லாம் அடிக்கிறனால என்ன ஆகும்? எதுக்கு இதெல்லாம்? உடம்பு தாண்டா கேட்டு போவோம். நீ அவங்களுக்கு எதாவது முதல்ல நல்லபடியாக செட்டில் பண்ணு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ண யாரும் கேட்க போகிறதில்ல. பார்த்துக்கோ. நீ ஒரு ஃப்ரெண்டை ஒரு ஃப்ரெண்டால் தாண்டா மாற்ற முடியும், புரிஞ்சுக்க. இதாண்டா ஒரு நல்ல ஃப்ரெண்டு கழகு. நான் பார்த்துக்கிறேன். ஆனால் எதுக்கு மேலே உன் இஷ்டம், நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கும் சரி, காலேஜில் படிக்கிற பசங்களுக்கும் சரி, வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, நம்ம பேரண்ட்ஸ் நம்ம செலவுக்கு தர காசுக்கு பின்னாடி அவங்களோட ரத்தமும் வேர்வையும் மட்டும்தான் அடங்கியிருக்கு. இதை நம்ம லிக்கர் ஸ்மோக்கிங்னு செலவு பண்ணாமல் வேற ஏதாச்சும் செலவு பண்ணலாமே நல்ல வகையில். ஸ்மோக்கிங் கேன்சர் மட்டும் கொடுக்காது, உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையும் கெடுத்துரும். நன்றி.